குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன், ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம்தோறும் வாங்குவேன் இதயம், இதயம். எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஹோட்டல் சென்னை மற்றும் புறநகர்களில் பல கிளைகளுடன் செயல்பட்டு வருகிறது. கொடுங்கையூர் பகுதியில் எஸ்எஸ் ஹைதராபாத்தில் கடந்த 16ஆம் தேதி பிரியாணி வாங்கி சாப்பிட்ட 40 பேரின் உடல்நிலை பாதிக்கப்பட்டது. வயிற்றுப்போக்கு, வாந்தி போன்ற உடல் உபாதைகளுடன் வெவ்வேறு மருத்துவமனைகளில் அட்மிட் ஆகினர். இதுகுறித்த புகாரின் பேரில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேற்று முன்தினம் கொடுங்கையூர் பிரியாணி கடையில் சோதனை நடத்தினர். கெட்டுப்போன பிரியாணி தான் பிரச்சினைக்கு காரணம் என தெரியவந்தது. கடைக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். பொன்னேரி எஸ்எஸ் ஹைதராபாத் ஹோட்டலிலும் இதே பிரச்சினை ஏற்பட்டது. கடந்த 16ஆம் தேதி இங்கு பிரியாணி வாங்கி சாப்பிட்ட பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, மீஞ்சூரை சேர்ந்த 43 பேருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டது. வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, வாந்தி உள்ளிட்ட பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்ட அவர்கள் வெவ்வேறு மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விஷயம் திருவள்ளூர் கலெக்டர் பிரபுசங்கர் கவனத்துக்கு போனது. அவரது உத்தரவின் பேரில் பொன்னேரியில் உள்ள எஸ்எஸ் ஹைதராபாத் உணவகத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இன்று சோதனை நடத்தினர். 2 நாளைக்கு முந்தைய சிக்கனால் பிரியாணி தயாரிக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. சமைக்கப்பட்ட பன்னீர், சமையல் எண்ணெய் தரமற்ற முறையில் இருந்தது. இதனையடுத்து பிரியாணி உள்ளிட்ட தரமற்ற உணவுப் பொருட்களை அதிகாரிகள் குப்பை தொட்டியில் கொட்டினர், ஹோட்டலுக்கு சீல் வைத்தனர். நாங்கள் இன்னைக்கு வந்து பொன்னேரியில் இருக்கக்கூடிய இந்த கடையை வந்து நாங்கள் எக்ஸாமின் பண்ணோம். இங்கே நிறைய கறிகள் வந்து கொஞ்சம் ஒரு ஏற்கனவே சமைச்சு வச்ச கறிகள், அது ரொம்ப சாப்பிடக்கு உகந்தது இல்லாமல் இருக்கிற மாதிரி இருந்த இருக்குது. அதை எல்லாமே எடுத்து நாங்கள் டிஸ்போஸ் பண்ணிட்டோம். அதேமாதிரி பிரியாணி பார்த்தீங்கன்னா பழைய கறி மாதிரி இருந்தது, அதில் அந்த கறியெல்லாம் எடுத்து பிரித்து பார்க்கும் பொழுதே தெரியுது அது 2 நாள் 3 நாளுக்கு இது மாதிரி இருக்குது. அதனால தான் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. இப்போதைக்கு நாங்கள் வந்து இந்த கடையை வந்து நாங்கள் டெம்பரவரியாக மூடுறோம். யாருக்குமே இனிமேட்டு இந்த கடையில் வந்து இப்போ சாப்பிடக்கூடாது. எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு அவங்க க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக அவங்க சமைக்கிற மாதிரி இருந்து அவங்க எங்களுக்கு வந்து ரிட்டர்னில் எங்களுக்கு கொடுக்கணும். அது கொடுத்த பிறகு தான் இந்த திரும்ப அந்த கடையை வந்து நாங்கள் நடத்துவதற்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நாங்கள் அனுமதிப்போம். இப்போ 15 நாளைக்கு நான் க்ளோசிங் ஆர்டர் கொடுப்பேன். இப்போ அதுக்கு அவங்க மீறி அது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோம்னா பர்மனெண்ட்டாக அந்த கடையை மூடிடுவோம். செங்குன்றம் அடுத்த அலமாதியில் அமைந்துள்ள உணவு தயாரிப்பு கூடத்தில் தான் எஸ்எஸ் ஹைதராபாத் கிளைகளுக்கு மொத்தமாக பிரியாணி தயாராகிறது. அங்கிருந்துதான் எல்லா கிளைகளுக்கும் பிரியாணி கொண்டு செல்லப்படுகிறது. சதீஷ்குமார் தலைமையிலான உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அங்கும் ஆய்வு நடத்தி சுகாதாரமான முறையில் பிரியாணி தயாரிக்க எச்சரிக்கை விடுத்தனர். இங்கே எல்லாம் மேக்சிமம் வந்து வடமாநில பசங்க தான் நிறைய இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த சுத்தனத்தில் நான் வந்து இவங்ககிட்ட ஃபாஸ்ட்ராக் ட்ரைனிங்னு ஒன்று இருக்குங்க. அந்த ஃபாஸ்ட்ராக் ட்ரைனிங் வந்து உணவு பாதுகாப்பு துறையிலேருந்து கொடுக்குறது. ஒருத்தவங்க எப்படி ஃபுட் ஹேண்டில் பண்ணணும், அதை எப்படி சுத்தமாக வச்சுக்கணுன்றது தான் பேசிக் ட்ரைனிங்கு. அது வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே உணவு பாதுகாப்பு துறையிலேருந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதுதான் இவங்ககிட்ட சர்டிஃபிகேட் கேட்டால் இவங்ககிட்ட எதுவுமே கிடையாது. மீதி சர்டிஃபிகேட், மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் அவங்க வச்சுருக்கிறாங்க. இந்த ஃபாஸ்ட்ராக் ட்ரைனிங் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் தான் நான் வந்து சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பிரியாணினா எப்படி பண்ணணும், அல்லது ஒரு சாப்பாடுனா எப்படி ஹேண்டில் பண்ணி எப்படி பொறுப்பாக வைக்கணும், கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்ற மாதிரி. இன்கேஸ் அவங்களுக்கு முதலாளிக்கு தெரியாமல் இருந்ததுன்னா கெட்டு போயிருக்கே, உணவுக்கு வந்து அவங்களுக்கு தெரிய வைக்கணும். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சால் தான் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அந்த பசங்களுக்கே அந்த பேசிக் தெரியல. முதல் பிரச்சனை வந்து மொழி பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு. நிறையா பேத்துக்கு நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு தமிழில் தான் பேச வேண்டியதாக இருக்குது. அந்த பசங்கள்கிட்ட பேசும்போது மொழியில், அதனால் நம்மளோட கெட்டு போயிருக்குன்னு கூட அவங்களால சொல்ல முடியல. அதை வந்து அந்த கடைக்காரங்கக்கிட்ட நாங்கள் சொல்ல போகிறோம். ஒன்று மேக்ஸிமம் தமிழ்நாட்டு பசங்களை மேக்ஸிமம் இதில் வைங்க, ஸோ தட் கம்யூனிகேஷன். இங்கே எல்லாம் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே தமிழ், யாருக்குமே ஹிந்தி தெரிகிறது ரொம்ப 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 கம்மியான பேர் தான் இருக்காங்க. அதனால் அந்த தமிழ் தெரிஞ்ச பசங்களுக்கு மட்டும் வேலை நிறையா கொடுங்க, வடநாளத்து பசங்களுக்கும் கொடுங்க, ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுங்க. ஏன்னா மொழி பிரச்சனை இருக்கிறனால என்ன சொல்கிறேன்னு புரிய மாட்டேங்குது. நம்ம ஒன்று ஆர்டர் கொடுத்தோம்னா அவன் ஒன்று கொடுக்குறான், அவங்ககிட்ட கெட்டு போயிருக்கே இது வேண்டாம் அப்படின்னு சொன்னோம்னா அவன் தப்பாக நினச்சி அவன் வேறு மாதிரி பேசுகிறான். இது கான்வர்சேஷன் அடிக்கடி வரனால இது வந்து நிறைய கடைகளில் நடக்குது. அதுக்கு வந்து உண்டான பயிற்சிகள் நாங்கள் கொடுக்கறதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போவும் நாங்கள் வந்து எங்களோட நியமன அலுவலகத்தில் நடந்துகிட்டு தான் இருக்குது அந்த பயிற்சிகள். தரமற்ற உணவு விற்கப்பட்டால் பொதுமக்கள் உணவு பாதுகாப்புத்துறையின் 9444042322 என்ற செல்போன் எண்ணில் போட்டோ வீடியோ ஆதாரங்களுடன் புகார் அளிக்கலாம் எனவும் அதிகாரி சதீஷ்குமார் தெரிவித்தார்.